ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உனக்குள் நீ. இன்றைக்கி உனக்குள் நீக்குள்ள என்ன பார்க்க போகிறோம்னா, வாழும் போதே புது பிறவி என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம இப்போ இருந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, இந்த லைஃப், இந்த வாழ்க்கை, இதுலேயே ஒரு புது பிறவி. ஏதோ கஷ்டங்கள் எல்லாமே வந்து போயிருக்கும். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த புது பிறவி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாழும்போதே புது பிறவி, வாங்க பார்க்கலாம். எப்படி என்றால், நான் என்ற ஒன்று அழிந்தால் புது பிறவிதான். எவ்வாறு அழிவது என்றால், அதற்கு நிறைய உள்ளே செல்லணும். ஆனால் சுருக்கமாக சொல்வது, கஷ்டங்கள் அனைத்திற்கும் என் கர்ம வினைகள் காரணம், வெற்றிகள் அனைத்திற்கும் ஆண்டவன் காரணம் என்று கூறுவது, அவ்வளவுதான் வாழ்க்கை. புது பிறவிதானே இது. அதாவது, தான் என்ற வார்த்தை அழிந்தால் உடலை காணலாம், உடல் அழிந்தால் மனதை காணலாம், மனம் அழிந்தால் உயிரை காணலாம், உயிரின் மூலம் பிறப்பின் நோக்கம் காணலாம். இவை மூன்றின் அழிவின் மூலம், இவை மூன்றின் அழிமை அழிவின் மூலம், தான் உடல் மனம் அழிவின் மூலம் கடவுளை காணலாம். ஆத்மாவின் உயிரினென்றால் ஆத்மா, ஆத்மாவின் மூலம் கடவுளை காணலாம். பிறகு முக்தி, அப்பிறகு வாழும்போதே புது பிறவி, அவ்வளவுதான். புது பிறவி எடுப்பவனுக்கு வாழ்க்கையை எவ்வாறு மகிழ்ச்சியுடன் கையாள்வது என்று தெரியும். வாழ்க்கையில் அனைத்தையும் சாட்சியாக பார்த்து எல்லாம் விளையாட்டு என்று தெரிந்து சமநிலையில் தனக்கு பிடித்த மாதிரி நேரத்தை சுய சிந்தனையுடன் நல் நெறிமுறையில் அனுபவித்து ஆத்ம சந்தோஷத்தில் மிகவும் திருப்தியாக வாழ்வை வாழ்வான். வாழ்வு முடியும் போது அடுத்த கட்டத்தை நினைத்து பேரானந்தம் அடைவான். நன்றி. இது புரியணும், பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இவரும் பதிவுகளையும் பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் பதிவுகள் உங்களை வந்து சேரும். நன்றி.